ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் பீடியா தமிழ். இன்றைக்கி வீடியோவில் ஒரு சூப்பரான ரெசிபி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி ஒரு சமையான புளிக்குழம்பு ரெசிபி பார்க்கலாம். இதோட கலரும் அதோட கன்சிஸ்டன்சியும் செமையாக இருக்கும். சுண்ட வத்தல் வெங்காயம் பூண்டு போட்டு செஞ்சுருக்கேன். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு கிண்ணத்தில் ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளியை எடுத்துக்கோங்க. எடுத்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அதை நல்லா ஊற வச்சுக்கோங்க. மிக்சி ஜாரில் ஒரு கப் நல்லா திருவுண தேங்காய் போட்டுக்கோங்க. அப்புறம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி வந்து நல்லா கட் பண்ணி அதில் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி நைஸாக நல்லா பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டவ்வில் ஒரு மண்கடாய் எடுத்துக்கோங்க. மண்கடாயில் வந்து நீங்கள் புளிக்குழம்பு, மீன் குழம்பு இதெல்லாம் செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருங்க. அதை நல்லா ஹீட் பண்ணோன்னே அந்த தண்ணியெல்லாம் வந்து எவாப்ரேட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 100 ml நல்லெண்ணெய், நல்லா நல்லெண்ணெய் ஊற்றுங்க. நல்லெண்ணெய் ஊற்றுனா தான் புளிக்குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த நல்லெண்ணெய் ஹீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஹீட் ஆகிடுச்சு. இப்போது அதில் வந்து 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. இது நல்லா ஹீட் ஆகி நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறம் அதில் நான் வந்து ஒரு கப் வந்து சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். நல்லா தோல் உரித்து கட் பண்ணலை. நீங்கள் இந்த சின்ன வெங்காயத்தை அதில் ஆட் பண்ணுங்கள். சின்ன வெங்காயம் எவ்வளோ அதிகமாக சேர்க்குறோமோ அந்தளவு வந்து குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் ஒரு கிண்ண அளவு பூண்டு போட்டுக்கோங்க. பூண்டு உரித்து போட்டுக்கோங்க. அதையும் நல்லா சேர்த்து ஃப்ரை பண்ணுங்கள். அப்புறம் 2 பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கோங்க. அப்புறம் 1 கையளவு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. போட்டு நல்லா அதை வதக்கணும். பூண்டும் வெங்காயமும் முழுசாக போட்டதுனால வதங்க கொஞ்சம் டைம் ஆகும். அது வரைக்கும் கொஞ்சம் டைம் விடுங்க, நல்லா வதங்கணும். இல்லை உங்கள்கிட்ட வந்து கருவடகம் வீட்டில் இருந்துச்சுன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா 1/2 கை அளவு கருவடகம் போட்டு செஞ்சிங்கன்னா புளிக்குழம்பு இன்னும் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பூண்டு வெங்காயமும் நிறம் மாறணும். நிறம் மாற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அப்புறம் 1 தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி நல்லா சின்ன சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை அதில் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி நல்லா வதக்கணும். மஞ்சத்தூள் மிளகாத்தூள்லாம் வந்து இந்த எண்ணெயிலே போட்டோம்னா கருத்து போய் கரெக்டான கலர் கிடைக்காது. அதுக்காக நம்ம வந்து இன்னொரு பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 3 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. உப்பு 2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கோங்க. 1/3 ஸ்பூன் சால்ட்டு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஊற வச்சுருந்தோம்ல ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி, அதை நல்லா கைவிட்டு நல்லா பிசைஞ்சு விட்டு நல்லா கரைச்சிக்கோங்க. கரைச்சிட்டு அதை அப்படியே கையாலே ஃபில்ட்ரு பண்ணி அந்த பொடியில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு நல்லா கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம கொதிச்சிட்டு இருக்க பாத்திரத்தில் நம்ம சேர்த்துருவோம். வெங்காயம் பூண்டு தக்காளி எல்லாம் நல்லா மசஞ்சிருச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்ச மசாலாவை இதில் ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்தளவு தண்ணி ஊற்றி மேக் பண்ணிடுங்க. மேக் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்கணும். அந்த பச்சை ஸ்மெல், அந்த மசாலாலாம் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த மிளகாத்தூள் அந்த மல்லித்தூளோட பச்சை ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்கி விட்டதுக்கப்புறம் அதை மூடி வச்சிடலாம். குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் இப்போ வெளியே போயிடுச்சு. இப்போ நம்ம இந்த தேங்காய் தக்காளி அரைச்சி வச்சோம்ல ஃபஸ்ட்டில், அதை இப்போ வந்து இதை ஆட் பண்ணுங்கள். நல்லா அந்த மசாலாலாம் கொதிச்சதுக்கப்புறம் ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டே தேங்காவை ஆட் பண்ணக்கூடாது. இப்போ நல்லா அதை ஆட் பண்ணி கொஞ்சம் ஜாரில் தண்ணி ஊற்றி அதை கலந்து இதில் ஊற்றிடுங்க. இப்போ நல்லா கொதிக்க விட்டு லாஸ்ட்டில் மூடி போட்டு மூடிடலாம். இது நல்லா கொதிச்சிட்ருக்கட்டும். இன்னொரு பாத்திரத்தில் சுண்ட வத்தலை பொரிக்கிறதுக்காக தேவையான
கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது நல்லா எண்ணெய் காயிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். எண்ணெய் காஞ்சோன்னே ஒரு கப் அளவு சுண்ட வத்தல் நான் எடுத்திருக்கேன். அது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது, வயிற்றில் இருக்க பூச்சியெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணும். இது நல்லா அதில் வந்து இந்த எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி மீடியம் ஹீட்லேயே வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணணும். அப்படி இல்லைனா உள்ளே வந்து வேகாமல் இருக்கும், வெளியில் மட்டும் கருகிரும், கசக்கும். அதனால் நீங்கள் வந்து மீடியம் ஹீட்லேயே வச்சு நல்லா வந்து இதை வந்து ஃப்ரை பண்ணுங்கள். இந்த சுண்டைக்காய் வத்தல் புளிக்குழம்பு வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து இந்த பூச்சி, வயிற்றில் இருக்க பூச்சியெல்லாம் ரிமூவ் பண்ணிடும். அதுவும் இல்லாமல் சுகர் பேஷண்ட்ஸ்க்கெலாம் வந்து இந்த சுண்டைக்காய் அடிக்கடி எடுத்துக்கிட்டிங்கன்னா சுகர் லெவல் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக மெயின்டைன் ஆகும். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு, அதை நம்ம இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து தனியாக வச்சுருவோம். இங்கே புளிக்குழம்பு வந்து கொதிச்சுக்கிட்டு இருக்கு, அதோட அளவு வந்து இப்போ கம்மியாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா அதை வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சிங்கன்னா அந்த எண்ணெயெல்லாம் மேலே அப்படியே பிரிஞ்சு வரும். இப்போ கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இப்போ நம்ம பொறிச்சு வச்ச சுண்டை வத்தல வந்து இது மேலே ஆட் பண்ணிடுவோம். நல்லா கலக்கி விடுங்க. கலக்கி விட்டு அது மிக்ஸ் ஆனோடனே ஒரு சின்ன பிஞ்ச் அளவு வந்து வெல்லம் எடுத்துக்கோங்க. வெல்லம் வந்து புளிக்குழம்புல வந்து ஆட் பண்ணோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த உரப்புக்கும் அந்த இனிப்புக்கும் சேர்ந்து டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த புளிக்குழம்பு ரைஸோடு வச்சு சாப்பிட்றதுக்கு செமையாக இருக்கும். அப்புறம் தோசைக்கு நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். இப்போ அது நல்லா கொதித்து ரெடி ஆகிடுச்சு. அளவும் பார்த்திங்கன்னா கம்மியாகிடுச்சு. அந்த எண்ணெயெல்லாம் மேலே அப்படியே பிரிஞ்சு வருது. இது பார்த்திங்கன்னா அதில் இருக்க வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வெந்து பார்க்க சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து பாராட்டுனுச்சு. இந்த பாருங்க, இப்போ நான் வந்து இதை வந்து அடுப்புலேருந்து எடுத்துகிட்டேன். அந்த மண்கடாயில் செஞ்சதுனால நல்லா கொதிச்சுக்கிட்டே இருக்குது. அதை எவ்வளோ ஹீட் பாருங்கள், அப்படியே வந்து மெயின்டைன் ஆகுது. மண் பாத்திரத்தில் சமைச்சா உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அதோட கலரை பாருங்களேன், அந்த அந்த ரெட் கலருக்கும் அந்த சுண்டைக்காய் பத்தலுக்கும் சூப்பராக இருக்குது. இப்போ அதை இன்னொரு பாத்திரத்தில் நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு நல்லெண்ணெயோட சாதத்தில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். புளியை நம்ம சாப்பாட்டில் மட்டும் யூஸ் பண்ணுறது இல்லை, அதுக்கு நிறைய நான் மருத்துவ குணமும் இருக்குது. அதில் இருக்கிற அதிகப்படியான விட்டமின் சி நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்குது. மேலும் இது வந்து கான்ஸ்டிபேஷனுக்கு ஒரு நல்ல மருந்து. வயிற்றில் உள்ள தேவையற்ற கழிவுகளை வெளியேற்றுவதனால நம்ம கல்லீரல் வந்து பாதுகாக்குது. புளி மட்டும் இல்லாமல் அதனுடைய இலைகளும் நிறைய மருத்துவ குணம் உடையது. நம் உடலில் வந்து வீக்கம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே வந்து புளிய மரத்து இலையை வந்து விளக்கெண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி கட்டிட்டு வந்தோம்னா அந்த வீக்கம் வந்து சீக்கிரம் குணமாகும். அடிப்பட்ட காயத்தில் ரத்தம் வந்துட்டு இருந்துச்சுன்னா அந்த ரத்தத்தை உறைய வைக்குது. மேலும் ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால காயத்தை குணப்படுத்துது. இதை நம்ம ஃபேஸ் பேக்காக கூட யூஸ் பண்ணலாம். அதில் இருக்க விட்டமின் சி, விட்டமின் ஏ மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் நம்ம முகத்துக்கு நல்ல பொலிவை கொடுக்கும், ப்ளீச்சிங் பண்ணும். ஏங்க, நம்ம கோயிலில் கூட புளியோதரை தாங்க பிரசாதமாக தராங்க. ஏன்னா நம்ம முன்னோர்களுக்கு புளியோட மகத்துவம் தெரிஞ்சிருக்கு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் இது போன்று அருமையான தகவல்களுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நினைப்பது நல்லவையாக இருக்கட்டும், நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன்.